ஓங்கம் கணபதயே நமஹா. எனதருமை ஸ்வஸ்திக் டிவி நேயர்களே, இந்த ஏப்ரல் மாதத்து பலன்களை பார்க்கிற போது இந்த மாதம் மிக முக்கியமான மாதமாக நமக்கு இருக்கு. பல நல்ல பலன்களை வாரி வழங்கப் போகிற ஒரு அற்புதமான மாதமாக உங்கள் ராசிக்கு இந்த மாதம் அமைகிறது. இதுநாள் வரை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த பல நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம்னு வச்சுக்கலாம். சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கு இந்த மாதம், இல்லைன்னு மறுக்கலை. அதை நம்ம என்னன்னு பார்க்க போறோம். இந்த மாதத்துல என்ன மிகச்சிறப்பான விஷயம் இருக்குன்னா, ஏப்ரல் மாதத்துடைய 14ஆம் தேதி நமக்கு சோபகிருது வருஷம் பிறக்கிறது, புதிய தமிழ் வருஷம் பிறக்கிறது. சுபகிருது முடிந்து சோபகிருது ஆண்டு பிறக்கிறது, அது தமிழ் புத்தாண்டு. இந்த மாதத்துடைய 14ஆம் தேதி வருது. இன்னொரு மிகச்சிறந்த விஷயம் என்னன்னா, கிரகங்களிலே சுபக்கிரகம் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவானுடைய பெயர்ச்சி இந்த மாதம் நடக்குது. இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி தான் பலரும் எதிர்பார்க்கக்கூடிய பெயர்ச்சி. நம்ம வீடுகளில் ஒரு கல்யாணம் நடக்கணும், நமக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் வாழ்க்கையில் வரணும், ஒரு ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட் வேணும், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், இப்படி எப்படி எடுத்துக்கிட்டாலும் அந்த இறைவனுடைய அருள் நமக்கு நல்லருளாக அமையுமா என்று தெரிந்து கொள்வதற்கு ஒரு உரைகள் வேணும். எல்லாமே இந்த குரு பெயர்ச்சி தான். அந்த அற்புதமான குரு பெயர்ச்சி உங்களுக்கு இந்த மாதத்துடைய 22ஆம் தேதி நடக்க போகுது. அப்போ இந்த மாதம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாதமாக அமைந்து விடுகிறது. இதையெல்லாம் உட்கொண்டுதான், இதையெல்லாம் உள்ளீடாக எடுத்துக்கொண்டுதான் இந்த மாதத்துடைய பலன்களை நம்ம பார்க்கிறோம். நீங்க என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்பதை இந்த பலன்கள்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம். நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பெறுவதற்கு வழிகாட்டியாக இந்த பலன்கள் உங்களுக்கு அமையிறது. உங்கள் அத்துறை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். எனதருமை ரிஷபராசி அன்பர்களே, இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு ராசி அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இந்த மாதம் துவங்குகிற போது 12ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதத்துடைய கிரக நிலைகளை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தனஸ்தானத்துல செவ்வாய், தைரிய ஸ்தானத்துல சந்திரன் அமர்ந்து மாதத்தை துவக்கிற, ருண ரோகஸ்தானத்துல கேது, உங்களுக்கு 10ஆவது ஸ்தானத்துல சனி பகவான், உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரிய பகவானும் குரு பகவானும், உங்களுடைய அயன சயன ஸ்தானத்துல புதன் ராகு சுக்கிரன். இதுல இந்த கிரக மாற்றங்கள், ஒரு நல்ல கிரக மாற்றங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கிறது. எப்படின்னா, உங்க ராசி அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கர பகவான் 24ஆம் தேதி உங்க ராசிக்குள்ள வரப்போறார். அது ஒரு விஷயம். உங்களுடைய விரயஸ்தானத்துக்கு இந்த மாதம் 22ஆம் தேதி குரு பகவான் வரார். சூரியன் வந்து சித்திரை மாதம் ஆரம்பிக்கிறதுனால ஏப்ரல் 14 மேஷராசிக்குள்ள பிரவேசம் பண்ணிடுவார். இந்த சந்திரனுடைய டெய்லி டிரான்சிட் எல்லாத்தையும் வச்சுருந்தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த மாதத்துடைய கிரக நிலைகளை பார்க்கிற போது எப்படி இருக்குன்னா, முதல்ல ராசி அதிபதி சுக்கர பகவான் 12ஆம் இடத்துல இருப்பதுனால பலருக்கு வந்து நாங்கள் இருக்கும் இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு மாற்றம் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் ஏற்பட துவங்கும். அது உங்களுடைய இருப்பிடம் சம்பந்தமாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு எண்ணமாக இருக்கலாம், ஏதோ ஒன்று வெளியூர் பிள்ளைகள் வந்து வெளியூர்ல செட்டில் ஆக போறாங்க, நாங்கள் அங்கே போய் இருக்க போகிறோம், ஒரு இடமாற்றம் சம்பந்தமாக இருக்கலாம், வேலையிலிருந்து ஓய்வு பெறப்போகிற ஒரு அடிப்படைகள் கூட சிலருக்கு அமையலாம். அதை பற்றின சிந்தனைகள், நம்ம வேற இடம் மாற்றிக்கலாமா, வேற கம்பெனி மாற்றலாமா அப்படிங்கிற சிந்தனைகள் எல்லாம் கூட இந்த மாதம் உங்களுக்கு பலருக்கு பிறக்கும். 24ஆம் தேதி சுக்கர பகவான் வந்து ராசியில் உட்கார்றார். அது ரொம்ப ஒரு ராசி அதிபதி ராசியில் உட்கார்றார், 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ இந்த கணவன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள், இப்போ என்னவாய் பிரச்சனைனா, நிறைய வீடுகளில் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, லைஃப் பார்ட்னருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, நிறைய சுப செலவுகள் உங்களுக்கு நிறைய ஆல்ரெடி இருந்துகிட்டு இருக்கு, சரிங்களா? ஒரு திருமணம் சம்பந்தப்பட்ட செலவோ, வேற ஏதோ ஒரு செலவோ,
உங்களுடைய மகளுக்கான செலவோ, மனைவிக்கான செலவோ, மருத்துவ செலவோ, இது நடந்துட்டு இருக்கும் போது அந்த செலவுகளை கொடுத்த அந்த சுக்கர பகவான் ராகுவோடு சேர்ந்து கொடுத்துட்டு இருக்காரு சுக்கர பகவான். 24ஆம் தேதி உங்க ராசிக்கு வந்த பிறகு பல நல்ல மாற்றங்கள். ஆனால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இன்னும் வருங்காலங்களில் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய செலவு இருக்கு. காரணம், குரு பகவான் 12ஆம் இடத்தில் வந்து 22ஆம் தேதி உட்காருக்கிறார். அவர் அமர்ந்த பிறகு என்னாங்கன்னா, பினான்சியலா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் பெறும், அதுலேயும் சந்தேகம் இல்லை. குரு பகவான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பெருக்குவார் இந்த மாதம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருக்கக்கூடிய சிந்தனைகள் உங்களுக்கு ஏற்படும். இல்லை, அடுத்த 1-2 மாதங்களில் நீங்க பண்ண போற இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு இப்பவே நீங்க பிளான் பண்ண ஆரம்பிப்பீங்க. என்ன மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், எதுல இன்வெஸ்ட் பண்ணினா நல்லது அப்படிங்கலாம் நீங்க பிளான் பண்ண போறீங்க. இந்த மாதம் அது நடக்கும். உங்களுடைய மகன், உங்களுடைய மகள், இவர்களுக்கு அவங்க வந்து இப்போ வந்து வெளியூரில் வசிக்க துவங்குவார்கள். அவங்களுக்கு வெளியூரில் ஒரு வேலையோ, திருமணம் முடிந்த வெளியூரில் இருக்கிறதோ, இல்லை படிப்பிற்காக வெளிநாடு செல்வதோ, இப்படி ஏதோ ஒரு தொடர்பு, அவங்களுக்கு வேலை நிமித்தமோ, படிப்பு நிமித்தமோ, திருமண நிமித்தமோ, சில விஷயங்களுக்காக அவர்களுக்கு வேறு இடங்களில் அவர்கள் அமரக்கூடிய ஒரு சூழல்கள் இப்போ இருக்கும். அது வந்து அப்போ உங்க இதனால் வரை உங்களுடன் இருந்த பிள்ளைகள் இப்போ வேலை கிடைச்சி வெளியூர் போகிறாங்க, படிப்புக்காக வெளிநாடு செல்றாங்க, இந்த சூழ்நிலைகள் எல்லாம் இந்த மாதம் அமைவதை நீங்கள் காண்பீர்கள். ஸோ ஃபினான்ஷியலாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் விஷயம் எல்லாம் இருக்கு. ஆனால் எதில் உங்களுக்கு பிரச்சனைனா, கோபம் நிறைய வருது ரிஷபராசிக்காரர்களுக்கு. அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டி இருக்கு. அதே மாதிரி பரிவர்த்தனையில் செவ்வாய் பகவான் வந்து 12வது ஸ்தானத்துக்கு போகும்போது உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த காலகட்டத்தில் நீங்க வந்து உங்களுடைய சகோதரர்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. யாரோடும் எந்த பகையும் வேண்டாம், அதில் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ வேலைக்கு போகக்கூடிய இளைஞர்களுக்கு 10 லட்சம் இப்போ உங்களுக்கு வேலையில் சில நெருக்கடிகள் இருந்தாலும் இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கணும். புதுசாக வேலை எதிர்பார்க்குறவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல சில பிரச்சனை இருக்கா, கொஞ்சம் அனுசரித்து போகிறது மட்டும்தான் இப்போ நல்லது. 3ஆம் இடத்துல சந்திர பகவான் அவர் வந்து அப்படி மெல்ல தன்னுடைய பயணத்தை வந்து இந்த மாதம் துவக்குகிறார். பலருக்கு வந்து இந்த காலகட்டத்தில் கழுத்து வலி, தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள், சளி சம்பந்தமான சிக்கல்கள், தொண்டையில் கரகம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் பலருக்கு வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு தென்படலாம். நிறைய நோய் நொடிகள் இருக்கக்கூடியவர்கள் இடத்திற்கு நீங்கள் செல்கிற போதோ, இல்லை தொற்று நோய் ஏற்படாதவாறு பாதுகாத்துக் கொள்கிற மாதிரி முகக்கவசம் அணிவதோ ஏப்ரல் மாதத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக அவசியம். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கொஞ்சம் இந்த மாதம் எச்சரிக்கையாக இருக்கணும். நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் நினைப்பீங்க, நிறைய ஸ்டாக் வாங்கி வைக்கணும்னு நினைப்பீங்க, அதில் அவசரப்படாதீங்க. ஸ்டாக் வாங்கி வைக்கிறது உங்களுக்கு எச்சரிக்கை தேவை. நிறைய பொருளை வாங்கி குவிக்க வேண்டாம். அதே மாதிரி போர்ட்ஃபோலியோ சம்பந்தப்பட்ட விஷயத்தில், ஒரு ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நீங்கள் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மனசு இப்போ தூண்டும். ஆசை காட்டி மோசம் பண்ணக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால அதிக இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. மாணவர்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு கூடி வருதுங்கிறது ஒரு யோகம். பெண்களை பொறுத்த வரைக்கும் உடல் நலத்தில் இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். இந்த மாதத்தை பொறுத்தவரை ரிஷபராசிக்காரர்களுக்கு நாம் மொத்தமாக பார்க்கிற போது ஒரு சிறந்த மாதமாகவே அமைகிறது. நல்ல முன்னேற்றங்களை தரும் நல்ல மாதம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகுவதற்கு நீங்கள் வடிவுடை அம்மனை இந்த மாதம் தரிசித்து வாருங்கள், நற்பலன் கிடைக்கும். எனதருமை நேயர்களே, இப்போ உங்க ராசிக்குரிய இந்த பதிவில் இந்த மாதம் நடக்க போற நன்மைகளை சொல்லியிருக்கேன். எந்த விஷயத்தில் நம்ம சூதானமாக நடக்கிறதையும் அப்படியே அழகா உங்களுக்கு சூச்சகமா தொட்டு காட்டியிருக்கேன். அப்போ உங்க நன்மைகள் நல்லா நடக்கும். இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்களை சந்திக்கிறோம். நமக்கு ஒரு ஜோதிட ஆலோசனை தேவைப்படுது. ஒரு வேலை விஷயமோ, கல்யாண விஷயமோ, வீடு கட்டுற விஷயமோ, எப்படி நமக்கு ஒரு ஜோதிட ஆலோசனை தேவைப்படுது அப்படின்னா, எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய ஜாதக பலன்கள் தெரிந்து கொள்வதற்கு ஆலோசனைக்கு எங்களை தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி வீடு கட்டுறீங்க, ஒரு வாஸ்து ஆலோசனை வேணும், இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பெயர் சூட்டணும், நிறுவனங்களுக்கு பெயர் சூட்டணும், நியூமராலஜி அட்வைஸ் வேணும், கல்யாணத்துக்கு முகூர்த்தம் குடிக்கணியா அப்படின்னு நினைச்சாலும் சரி, திருமண பொருத்தம் பார்க்கணுங்க, அப்படி எந்த வகையான ஜோதிட ஆலோசனையாக இருந்தாலும் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நேரிலோ தொலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம்.
சென்னையில் டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னணி பற்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோ பவந்து.